வணக்கம் என் அன்பு சொந்தங்களே, இந்த வீடியோவில் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையை சுற்றி பார்க்க போகிறோம். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தோட நுழைவாயிலில் நம்ம நிற்கிறோம். இந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தால் இயக்கக்கூடிய போட்டில் தான் நம்ம இந்த பாறைக்கு போக முடியும். வேறு எந்த போக்குவரத்தும் கிடையாது. நீண்ட வரிசையில் காத்திருக்கணும். ஒரு நபருக்கு 50 ரூபா டிக்கெட்டும் 200 ரூபா சிறப்பு டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. 200 ரூபா டிக்கெட்டுங்கிறது வரிசையில் நிற்காமல் நேராக நம்ம போட்டில் போயிடலாம். திரும்பி வரும்போது வரிசையில் நின்று தான் வரணும். போகிறதுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு டிக்கெட்டு, வர்றதுக்கு கிடையாது. நம்ம போகும்போதே எது பக்கம் ஒரு போட் வருது. காலையில் 7:30 மாலை 4 மணி வரைக்கும் இந்த போட்டிங் வசதி கொடுக்குறாங்க. காலையிலேயே நீண்ட வரிசையில் மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் போட்டில் ஏறுற இடத்துலேருந்து இந்த விவேகானந்தர் பாறை வெறும் 500 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதனால் படகு பயணம் ரொம்ப குறைவான நேரம்தான். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த விவேகானந்தர் பாறையை நம்ம அடைஞ்சிடலாம். இந்த படகுல ஏறுறதுக்கும் எல்லாரும் இறங்குறதுக்கும் தான் நேரம் ஆகுது. போட்டிங் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. இப்போ நம்ம விவேகானந்தர் மண்டபத்தை நெருங்கிட்டோம். விவேகானந்தர் 1892 இங்கே வந்து 3 நாள் தவம் இருந்திருக்காரு. அதனோட நினைவாக எழுப்பப்பட்டது தான் இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபம். இந்த நினைவு மண்டபத்தை சுற்றி பார்க்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் 20 ரூபாய்க்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு ஒன்று எடுக்கணும். இது விவேகானந்தா கேந்திரா சார்பாக இந்த டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க. நாம் இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை சுற்றி பார்க்கும்போது எந்த லக்கேஜையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, எந்த உணவுப் பொருள்களையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இந்த பாறையில் குமரி பகவதி அம்மன் உச்சைக்காலில் நின்று தவம் செய்திருக்காங்க. அதற்கான பாத சுவடுகள் இந்த பாறையில் இருக்கு. இந்த குமரி அம்மன் பாதம் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்குள்ளேயும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்குள்ளேயும் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க அனுமதி கிடையாது. இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் நின்ற நிலையில் விவேகானந்தருடைய பிரம்மாண்டமான ஒரு வெண்கல சிலை இருக்கு. நுழைவாயில் போய் இந்த பாதை வழியாக வெளியேறிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த நினைவு மண்டபத்தையும் அந்த குமரியம்மன் பாதச்சோடு இருக்கக்கூடிய மண்டபத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியேறிடலாம். இந்த நினைவு மண்டபத்துக்கு பின்னாடி இருந்து பார்த்தோம்னா இந்த முக்கடல் சங்கமிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே ஒரு சன்ரைஸ் கலண்டர் கொடுத்துருக்காங்க. எந்த மாதத்தில் எந்த திசையில் சூரியன் உதிக்கும் அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய இந்த கலண்டர் தான் இது. நாம் இங்கிருந்து பார்க்கும்போது வெவ்வேறு திசைகளில் இருந்து அலைகள் வர்றதையும் அந்த நீரோட்டம் வெவ்வேறு திசைகளில் இருந்து நீரோட்டம் சேர்றதையும் நம்ம பார்க்க முடியும். மேலே சுற்றி பார்த்துட்டு படி வழியாக கீழே இறங்கி வந்தோம்னா அதுக்கு நேராக நம்ம தெரிகிறது தான் தியான மண்டபம். இதுதான் அந்த தியான மண்டபம். இந்த தியான மண்டபத்துக்குள்ளேயும் நம்ம ஃபோட்டோவெலாம் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. எவ்வளோ நேரம்னாலும் அமைதியாக நம்ம தியானம் பண்ணலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் தான் புக் ஸ்டால்னு வச்சுருக்காங்க. Thank you.
இந்த நினைவு மண்டபம் நம்மளுடைய அனைத்து மாநிலங்களோட நிதி உதவியோடு 1970 கட்டி முடிக்கப்பட்டு இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலங்களும் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு நிதி உதவி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டு தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நாங்கள் போனப்போ திருவள்ளூர் சிலையில் பராமரிப்பு வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்ததுனால அங்கே படகு போக்குவரத்துக்கு அனுமதி இல்லை. நாம் திரும்பி போகும்போது படகுலேருந்து இந்த திருவள்ளூர் சிலையை பக்கத்தில் பார்க்கலாம்னு சொன்னாங்க. குமரியம்மனுடைய பாதச்சுவடி இருக்கக்கூடிய இந்த மண்டபத்துக்கு ஸ்ரீபாத மண்டபம் அப்படிங்கிற பேர் இருக்கு. இந்த இரண்டு மண்டபங்களையும் 1963 1970 வரைக்கும் கட்டியிருக்காங்க. இந்த மண்டபம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பாறை எப்படி இருந்தது, இந்த மண்டபத்தை எப்படியெல்லாம் கட்டினாங்க அப்படிங்கிறது கூட வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாம் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலிருந்து கிளம்பிட்டோம். இங்கே திருவள்ளுவர் சிலையில் பணி நடக்கிறதுனால நம்ம இப்போ போக முடியல. இல்லைன்னா விவேகானந்தர் பாறையிலிருந்து திருவள்ளுவர் மண்டபத்துக்கு இதே போட்டில் நம்ம போய்க்கலாம். படகுலேருந்து இறங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இனி எத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த இடத்துக்கு வரப்போகிறோமோ தெரியல. நம்ம நாட்டோட தென்கோடி இறுதி நிலப்பரப்புக்கு போயிட்டு இந்த விவேகானந்தருடைய நினைவு மண்டபத்தை பார்த்து மன திருப்தியோடு நாம் இங்கிருந்து கிளம்பலாம்.